ஸ்ரீமத்தை கோதாயை நம ஸ்ரீமதே ராமய நம ஸ்ரீமதே ஸ்ரீ அனன்ஜமாதேஷிகா நம ஸ்ரீமே ஸ்ரீம்தேகா நம ஸ்ரீமே ஸ்ரீரங்கராமாஜமாதேஷிகா நமஸ்ரீமேவராஹமாதேகா நம அஸ்மருப்பரம்பரா நம நமோ நம எல்லாருக்கும் நமஸ்காரம் டாக்டர் ஸ்ரீராம் ஜகநன் பாகவதர்களால் அடியன் நியமிக்கப்பட்டுள்ளேன் ஸ்ரீ கோதா சதுஷ்லோகி என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை விஞ்ஞாபனம் செய்யுமாறு இந்த கோதா சதுஷ்லோகி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் திருமலை அனந்தான் பிள்ளை என்று பெயர் பெற்று வழங்கிய அனந்தாழ்வான் அல்லது அனந்தசூரி இந்த ஆச்சாரிய சிரேஷ்டர் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் இது ஒரு சாமியம் இந்த ஆச்சாரியருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேருமே வந்து சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்கள் இவருடைய அவதார ஸ்தலமானது சிறுபுத்தூர் அல்லது கிரங்கனூர் என்று தெரிய வருகிறது குரு பரம்பரையிலிருந்து பெங்களூர்லேருந்து இருந்து மைசூர் பறவையில் இருக்கக்கூடியதாக விளங்குகின்றது இந்த ஸ்ரீராமும் இவருடைய ஆச்சாரியன் அருணாளப்பெருமாள் என்பருமானார் சாக்ஷாத் ஆச்சாரியன் பெருமாள் என்பருமானார் இருந்தாலும் இவரை மிகவும் கவர்ந்து இவர் மானசீகமாக ஏற்றுக்கொண்டவர் பாஷ்யக்காரர் ஒருமுறை இவர் பாஷக்காரருடைய குணாதீஷியங்கள் அந்த பெருமைகள் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் அவரிடத்துல சிஷியனாக ஏற்றுக்கொள்ள பிரார்த்தித்தபொழுது ஸ்ரீபாஷாரர் அவரிடம் அருளாள பெருமாள் என்பருமானவரிடமே சிஷியனாக விருத்தியை செய்து கொள்ள வேண்டியது என்று நியமித்தார் அந்த சுவாமியும் பெயருக்கு அடிய சிஷ்யனாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் விஷயங்களை எல்லாம் ஸ்ரீ பாஷக்காரரிடமே அதிகரித்து கொள்ள வேண்டியது என்று நியமிக்க பாஷ்யக்காரர் அப்போதுதான் திருமலை சென்று குழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று நம்மாழ்வார் அருள் செய்த பாசுரங்கள் பாசுரங்களின்படியே பகவானை அனுபவித்துவிட்டு திருவேங்கடம்படியானுக்கு கைங்கரியங்கள் மேலும் மங்களாசாசிரங்கள் செய்துவிட்டு ஸ்ரீரங்கம் வந்தபோது அந்த காலக்ஷேப கோஷ்டியில் திருமலையில் பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்கு யாராவது தயாராக உள்ளீர்களா என்று அந்த கோஷ்டியில் வினவினார் கேட்டார் அந்த அந்த கா அந்த காலத்தில் அந்த நாட்களில் திருமலைக்கு சென்று கைங்கரியம் செய்வது என்பது மிகவும் கடினமான காரியம் ஏன்னா அது மலையாக இருந்தது காடாக இருந்தது காட்டு விலங்குகள் அதிகமாக அங்கே இருந்தன விஷ ஜந்துக்கள் இருந்தன அனைவரும் தயங்கவே அனந்தாழ்வான் மட்டும் அடியேன் அடியனை நியமிக்க வேண்டும் அடியேன் செல்வதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல அப்போது பாஷைக்காரர் நீர்தான் ஆண் பிள்ளை என்று அவரை கடாட்சித்ததாக ஆசீர்வதித்த ஆசீர்வதித்ததாக குரு பரம்பரை மூலம் தெரிந்து கொள்கிறோம் அதனாலேயே அவருக்கு அனந்த ஆண் பிள்ளை அனந்தான் பிள்ளை என்ற திருநாமம் வழங்கப்பட்டது இந்த சுவாமி தன்னுடைய பத்னியுடன் திருமலைக்கு உடனே சென்று அங்கு ஸ்ரீ ராமானுஜன் என்கிற ஒரு புஷ்பவனத்தை நந்தவனத்தை உருவாக்கி பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் மேலும் பல கைங்கரியங்கள் செய்து கொண்டு வந்தார் ஒருமுறை பகவானே ஒரு சிறுவனாக வந்து அவருக்கு ஒத்தாசை செய்ய வர தான் மட்டுமே அந்த கைங்கரியத்தை தலைக்கட்ட நினைத்த இந்த சுவாமி அந்த சிறுவனை ஒரு கோவில் கொண்டு விரட்ட அடிக்க அந்த சிறுவனுக்கு முகவாய்க்கட்டிலே காயம் ஏற்பட அவன் அந்த சிறுவன் கோவிலுக்குள் சென்று மறைந்ததாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அதற்கு பிறகு சென்று பார்த்தால் சாக்ஷாத்து ஸ்ரீனிவாசனுடைய மூர்த்தியிலேயே அவனுடைய அந்த முகவாய் கட்டு என்று சொல்லக்கூடிய வாய்க்கு இருக்கக்கூடிய பகுதியில் ரத்தம் அடைந்ததாகவும் பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை சரி செய்ததாகவும் அதனாலேயே பகவான் என்றும் அந்த அந்த இடத்தில் பச்சை கற்பூரம் சாதித்து கொண்டிருக்கிறான் என்றும் தெரிய வருகிறது மேலும் ஒரு முறை ஸ்ரீவைஷ்ணவர்கள் சிலர் திருமலையில் பகவானை சேவிப்பதற்காக செல்ல அப்போது மலையடிவாரத்திலேயே பகவான் ஒரு சிறுவனாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாலவனாக மேடம் பூண்டு அவர்களை எதிர்நோக்கி தன்னை மதுரகவிதாசன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினான் அடியனுடைய ஆச்சாரியன் இவைகளை கொடுத்து அனுப்பினார் என்றும் மேலும் அவர்கள் பதிலுக்கு யார் உம்முடைய ஆச்சாரியன் என்று கேட்க இவர் தம்முடைய ஆச்சாரியனான அனந்தான் பிள்ளையை பற்றி அவர்களுக்கு அவருடைய பெருமையை கூறினான் பகவான் அப்பொழுது ஆச்சாரியன் தனியனாக எம்பெருமானே அனந்தான் அனந்தாழ்வான் அனந்த அனந்தான் பிள்ளையை பற்றி இந்த ரெண்டு தனியன்களை அனுசந்தித்ததாக நம்முடைய குரு பரம்பரை கூறுகிறது அகிலாத்மகுணாவாசம் அஜானதிமிராபகம் ஆசிரிதானாம் சுச்சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் அகிலாத்மகுணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஷ்தானாம் சுச்சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் அனந்தாரிய தேசிகம் வந்தே அனந்தாரியன் என்கிற ஆச்சாரியனை நான் வணங்குகின்றேன் அவர் எப்படிப்பட்டவர் அகில ஆத்மகுணாவாசம் ஆத்மகுண பரிபூர்ணத்தை உடையவர் அனைத்து விதமான ஆத்மாவுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் எல்லாம் உண்டோ அந்த குணங்களை எல்லாம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் அஜான திமிராபகம் தன்னை அன்றிய தன்னிடம் அடைக்கலம் புகுந்த சிஷியர்களுக்கு அஜ்ஞானம் என்கிற இருட்டை போக்குகிறவர் அப்பகம் அதற்கு பிறகு ஆஷ்ரித்தானம் சூச்சரணம் தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு அவருடைய அந்த அந்த திருவடி இருக்கும்னா அதை அதாவது ஒரு ஆசிரிப்பதற்கு உச்சித்த திருவடி உச்சித்த இடம்னு அதுக்கு தாற்பயம் அப்படிப்பட்ட அனந்தாரியன்கிற என்கிற தேசிகனை அடியன் வணங்குகின்றேன்னு ஒரு ஒரு தனியன் அந்த சுவாமிக்கு அதற்கு பிறகு அவர்கள் வந்து இந்த தனியன் நன்றாக இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு பாஷ்யக்காரரோடு சம்பந்தப்பட்ட ஒரு தனியனாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் கேட்க ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்பூருகத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே ஸ்ரீமத்ராமானச்சாரிய ஸ் ஸ்ரீபாதவாம்பூருகத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே அனந்தாரியம் அகம்பஜே அனந்தாரியன் அவருடைய திருநாமம் அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியரை அரியன் வணங்குகின்றேன் பஜிக்கின்றேன் அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு எப்படிப்பட்ட அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பெருமை என்னன்னு கேட்டால் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்புருக ஸ்ரீபாதாம்போருகயம் ஸ்ரீபாத அம்போருகயம் அம்போருகம்னு தாமரைக்கு பெயர் துவயம்னா இரட்டை திருவடி தாமரையாகவே இவரை பாவித்தார் இன்றைக்கும் திருமலையில பாஷிகாருடைய சன்னையில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த திருவடிக்கு ஷட்டாரிக்கு அனந்தாழ்வான் என்று திருநாமம் அப்படிப்பட்டவரையும் சதுத்தமாங்க சந்தாரியம் அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ஆச்சாரியர் திருவடி அவரை வணங்குகின்ற தாற்பயமா இந்த ரெண்டு இதுக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதுக்கு அடியன் வந்து ரெஃபரன்ஸ் வந்து நெட்லேருந்து சில சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடியன் அதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த உபன்யாசத்தை அடியன் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வெப்சைட்டை நிர்மாணம் செய்து அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்ட பாகவத பாகவதற்கு அனுடைய தன்யவாதங்கள் இப்போ இந்த சுவாமி அனந்தாழ்வான் ஆச்சார நிஷ்டையாகவே இருந்தார் எப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்தில் ஆச்சார நிஷ்டையை மேற்கொண்டு வாசம் செய்தார் அதே மாதிரி பாஷகாரர் மேலும் அவருடைய ஆச்சாரரான அருளாள பெருமாள் பெருமானார் இவர்களுடைய நிஷ்டையாகவே இருந்தார் குறிப்பாக ராமானுஜா ஸ்ரீபாஷருடைய நிஷ்டையாகவே இருந்தார்னு நம்ம சொல்லலாம் கைங்கரியமே முக்கியம் பகவானுடைய தரிசனம் பகவானுடைய இதெல்லாம் கூட அப்புறம் அவனுக்கு இப்போ செய்ய வேண்டிய இப்போ இந்த புஷ்ப கைங்கரியம்னா அதுவே ரொம்ப பிரதானமாக ஏற்றுக்கொண்டு இதனுடைய காலத்தை கவித்தார்னு தெரிகிறது இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்னென்னா இப்போது ஜீவாத்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு தாசபூதர்கள் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய எல்லை நிலம் என்ன அப்படின்னு சொன்னால் பாகவத நிஷ்டையாக இருக்கிறது ஆச்சார நிஷ்டையாக இருக்கிறது ஆச்சாரியர்களுக்கும் பாகவதர்களுக்கும் கைங்கரியம் புரிவதே பகவத்கங்கரித்த காட்டிலும் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு நம்ம நம்முடைய சம்பிரதாயம் அதை நிரூபித்து காண்பித்தவர்கள் இந்த ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் அண்ணன் பிள்ளை போன்று இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் இப்போ நான் இந்த காலத்தில் சொல்கிறாருன்னா வாக் த டாக் அப்படின்லாம் சொல்கிறா பாருங்க அப்போ சம்பிரதாயத்தை அப்படியே கடைபிடித்தவர்கள் ஆச்சாரம் நியமித்தார் மறு பேச்சு இல்லை அதை போய் செய்யணும் அவ்வளோதான் அதை தலை கட்ட வேண்டும் அந்த ஒரு 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 தீவிரத்தா அந்த ஒரு அதுதான் அந்த அந்த விஸ்வாசம் எல்லாமே அதுதான் அதையெல்லாம் இவர்கள் செய்து காண்பித்தவர்கள் அதனாலேயே நம்முடைய ஆச்சாரர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு விசேஷமாக ரொம்ப ஒரு ஸ்ரேஷ்டியமானது இருக்கின்றது அந்த வகையில் பிராத்தஸ்மரணியர் தினமும் நம்மால் போற்றப்பட வேண்டியவர் ஸ்மரணம் செய்யப்பட வேண்டியவர் திருமலை அனந்தான்பிள்ளை என்கிற ஆச்சாரியர் அவரால் வழி செய்யப்பட்ட கோதா சதுர்ஸ்லோக்கி என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம் ஒரு ஒரு பத்தியமாக எடுத்துக்கொண்டு என்ன அடியனுக்கு ஆச்சார அனுகிரத்தில் என்ன ஸ்புரிக்கிறதோ என்ன இது ரொம்ப விஷயம் கிடைக்கல இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமாக என்ன கிடைக்கின்றதோ என்ன கிடைச்சிருக்கோ அதை கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி அடியன் விஞ்ஞாபிக்கிறேன் ஏதாவது தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அடியனுடைய அதெல்லாம் அடியனுடைய தோஷங்கள் தான் அடுத்த முறை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கச்சு நான் திருத்தின்று அதை என் விஞ்ஞாபிக்கிறேன் இப்போ இந்த தண்ணீர் அனுசந்தானம் பண்ணோம் அடுத்த இதில் வந்து ஸ்ரீ கோதாச்சு லோக்கி என்கிற அந்த சதிஸ்லோகியினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீமத் ஏகோதாயே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ অনন্তார்ய மகாதேசிகாய நமஹ